இவங்க நம்மளை கொள்கையில் மாறிட்டாங்கிறது அது ஆமாடா நாங்கள் பேசணும். அது நான் நடந்து வந்த வழி, இது நான் வழி நடத்தும் வழி, இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுக்காக நான் நடந்து வந்த பாதையை வேலிமுள்ளக்காய் வெட்டி சாத்தணும்னு நான் நினைக்கல, கடந்து போகணும்னு நினைக்கிறேன். மௌனமாக விட்டு என்னை சொரிஞ்சு விட்டு திருப்பி விட்டின்னு வச்சுக்க, ஒரு இடத்துல நிற்க முடியாது. நீ கடந்து பேசாமல் போகிறன்ல, மௌனமாக போகிறன்ல, என்னை விட்டுணும். பெரியாரை பற்றி தேர்தல் அரசியலில் பேசுறதுக்கு ஒரு திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரனுக்கு துணிவு இருக்கா? நவீன நாயகன் சொல்லியிருக்காரு, அம்பேத்கர் சொல்லியிருக்காருன்னு பேச முடியுமா உன்னால? ஆனால் பேசுறதுக்கு ஒரு கட்சி இருக்கடா தமிழ்நாட்டில், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்டா இருக்குது, சொல்ல முடியுமா? சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காருன்னு ஒரு தடவை சொல்ல நீ பாப்போம், சொல்லு சொன்ன. அதே பெரியார் சொல்லிருக்கார்ல, பெரியார் சொல்லிருக்கார்ல, அதனால் அம்பேத்கர் என்ன சொல்றாரு, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. நாங்கள் அதான் சொல்கிறோம், இந்த எண்ணம் எல்லாருக்கும் வந்துருச்சாப்பா? வந்துருச்சா? சரி. ஐயா பெரியார் என்ன சொல்றாரு, நான் தான் உலகத்திலே உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்பவர்களே, அதை போலவே உங்களுக்கு கீழே எவனும் தாழ்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை என்றாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதை ஒரு தடவை சொல்ல, ஸ்டாலின் போய் பொன்பரப்பில் இருந்து இது பேச்சு வர சொல்லு. திராவிட திருவாளர்களே, எங்கள் அண்ணன் வினோத்திட்ட கேள்வி கேட்ட பெருமக்களே, சீமான் அந்த இடத்துல இருந்தாலும் இல்லைடா, எங்க இருந்தாலும் அழுவான், அவன் எங்க இருந்தாலும் துடிப்பான். உங்களை மாதிரி அவரை நிறுத்தினா வன்னியர் வேலை செய்ய மாட்டார், வன்னியர் நிறுத்தினா பறையர் வேலை செய்யணும், எவனை நிறுத்தினாலும் என் பிள்ளை வேலை செய்வான். அப்படிப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்கள் ஒருதாய் பிள்ளைகள், உடன் பிறந்தார்கள், பிரபாகரனின் ரத்த துளிகளால் விளைந்த வீர விதைகள். நீ எங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் பேசாத. பாடிட்டான் என் முன்னோர்கள் பலாயிரம் ஆண்டுகளாக அதான் கற்பித்தான். என் தம்பி கலைஞன் கூட முந்திரி கடன்னு ஒருபடி இதை வலியுறுத்தித்தான். அந்த படம் மட்டும் வந்துருச்சுன்னா எவனும் பேச முடியாது. அம்பிட்டு பேசியிருக்கேன் அந்த படத்துக்குள்ள, நான் அவ்வளவு பேசியிருக்கேன் சாதியத்துக்கு எதிராக. அதை விட இன்னும் சிறந்த படம்லாம் ஒருத்தர் எடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் தமிழ் மக்கள், தமிழ் தேசிய என ஓர்மையை விரும்புகிறவர்கள். அது இல்லாத என் இனத்திற்கு வலிமை வராது, அரசியல் வராது, அதிகாரம் வராது, விடுதலை வராது என்ற யதார்த்த புரிதலில் நிற்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள். நாங்கள் எங்களை நாங்களை ஏமாத்திக்கிற தயாராக இல்லை. எனக்கு ஒரு பெருமையும் இல்லை, பிரபாகரனின் தம்பி என்கிற பெருமையே எனக்கு போதும். எனக்கு சாதி பெருமை, மதப்பெருமை இல்லை. நான் என் மொழி உலகத்தின் தலை சிறந்த மொழி, என் இனம் உலகத்தின் மூத்த இனம், பெருமைக்குரிய இனம், ஆகப்பெரிய இனம். எங்கள் அண்ணன் ஜோசப் கெனடி சொன்னார் பாருங்க, எங்களுடைய முத்த எடுத்து இல்லை கலிய கிளிய பற்றா குளிச்சா அப பண்ணா அப பண்ணான் எல்லாருக்கு. நாம சொல்லுவோம், என் பாட்டன் கப்பலில் கொண்டு யானைகளை 60,000 யானைகளை கொண்டு போய் போரிட்டான்னு. ஆ கதை விடுறாரு, டேய் என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறாடா? ஒரு நாள் இந்த 50 ஆண்டுகால திராவிட அரசியல் வரலாற கிழிச்சு குப்பையில தூக்கி போடல, நான் பிரபாகரன் மகன்டா. நீ தலைகிறா நின்று தண்ணி குடி. நீ இன்னும் 1,000 பேரை போட்டு எதை எதை எழுதிப்பாரு, என்னை ஒன்றும் பண்ண முடியாது. நான் அந்த வேறு அப்பெங் கட்சி ஆரம்பித்து அப்படி வந்து எழுதி வச்சு படித்து அப்படிலாம் நான் தலைவனால ராஜா. ரத்தத்துக்கும் சதைக்கில இடையில பிரசவமானவன், பிணங் குவியல் கடையில் வந்துருச்சு வந்தவன், கொடுமையான வழி தாங்கி நிற்கிறவன். நீ நானாக வந்தவன் நினச்சின்னா நான் ஏதாவது சமரசம் செய்வேன் போவேன். தானா வரல, காலம் கையளித்த கடமையை செய்கிறேன். வரலாற்றின் மகன் நான், என்னை நீ வந்து எளிதாக வீழ்த்திடலாம், சமரசம் பண்ணிடுவான். எத்தனை பேர் கேட்டான், அந்த இடத்துல வேட்பாளர் கொஞ்சம் டம்மியாக போடுங்க, இத்தனை கோடி தரேன், அந்த இடத்துலேருந்து போட்டிலிருந்து விலங்க இவ்வளவு தந்துடுறேன். அப்படியே உங்கள் அண்ணனை அப்படி சைடில் அப்படி வந்துட்டு அந்த தொகுதியை மட்டும் அப்படி அப்படி விட்டுட்டு போயிட சொல்லுங்கள், 1 கோடி தரேன். போட்டிலிருந்து மொத்தமாக வளங்கிறங்க 400 கோடி தரேன். நான் தெருக்கோடியில் கூட நாங்கள் நிற்பமே ஒழிய இந்த கோடிகளுக்காக நின்று சோரம்போவன் நினைக்காத. நீ பணம் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும், இந்த வேலையை ஏன் நான் செய்வேன்? இன்னும் எங்கள் அண்ணன் மேலே எனக்கு கோபம் இருக்குது. நான் பாட்டுக்கு படம் எடுத்து பழச்சிக்கிட்டு கொண்டாந்து இங்கே விட்டுவிட்டு என்ன, அவர் இதில் சும்மா விட்டு போயிட்டார், அதில் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாருன்னு வேற, இன்னும் வேற காசு கோடி கோடியாக வருதுன்னு வேற. இந்த உளவுத்துறை வருமான வரித்துறை என்ன தான் வேலை செய்யுதுன்னு தெரியல. துறைமுருகன் வீட்டில் ஒரு ரைடை போடுதில்லை, அப்போ நம்ம வீட்டில் ஒன்று போட வேண்டியது தானே, போட்டு எடுக்க வேண்டியது தானே.